எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கோம். பெங்களூர்ல சில்போர்ல இருந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வந்து ஒரு ஹைவே போட்டுக்கோ, அந்த ஹைவே சென்டர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இதுதான் இங்க இருந்து பேச நினைக்கிறீங்களா? அதாவது ஆக்சுவலா என்ன, நேற்று வந்து சில்லு கருப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மூவி வந்திருக்குங்க. அந்த படம் ஆக்சுவலா பெங்களூர் ரிலீஸ் ஆகல. ஸோ நாங்கள் அதை பாக்குறதுக்காக இங்க இருந்து ஹொசூர் போயிட்டு இருக்கோம். நான் என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவும் போயிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் ஹேப்பன் ஆகுது இல்லை, அது சினிமா லவர்ஸில், பெங்களூரில் இருக்க சினிமா லவர்ஸுக்கு இது ஃபஸ்ட் டைம் ஹேப்பன். ஏன்னா இது உரியடி 2 ரிலீஸ் ஆகலை, மேற்கு தொடர்ச்சி மலை ரிலீஸ் ஆகலை, பேரன்பூர் ரிலீஸ் ஆகலை, அதே மாதிரி நான் கவுண்ட் நம்பர் 4 சில்லுக்கருப்படி ரிலீஸ் ஆகலை. நாங்கள் போய் படம் பார்க்க போகிற ஹோசில போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறோம். படம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம், படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஆக்சுவலாக எந்த தேட்டில் ஓடுதுன்னு தெரில, நாங்கள் எல்லாம் வால் போஸ்டர் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம், பார்த்துட்டு போவோங்க. எந்த கண்டிப்பாக தேட்டரில் ஓடும் ஏதாச்சும் ஒரு தேட்டரில் போய் இன்றைக்கி படத்தை பார்த்தே ஆகணும். ஃபைனலி நம்ம பார்த்துட்டோங்க. ஸ்ரீலக்ஷ்மி தேவி தேட்டரில் வந்து ஈவினிங் ஷோ ப்ளஸ் நைட் ஷோ வந்து ஓடுது. இது ஆக்சுவலாக என்ன கொடுப்போம், புக் மை ஷோலையும் சரி பேடிஎம்லையும் சரி எதுலேயுமே இங்கே ஹொசூரை பொறுத்தளவு எந்த தேட்டரில் ஓடுதுன்னு கூட காட்டவே இல்லைங்க. அதனால தான் ரொம்ப சிரமமாகிடுச்சு. இன்றைக்கி 6:30 படத்தை பார்த்துருவோம். என்னங்க சில்லுகர் படி சொல்லிட்டு ஹீரோ படத்தில் வந்து நிற்கிறோம் பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஈவினிங் 6:30 தாங்க ஓடுது. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரில. லஞ்சு முடிச்சிட்டோம், லஞ்சு முடிச்சுட்டு உங்களை கூட்டம் பாருங்கள், நல்லா இருக்குது. நானும் ஹீரோ என்ன படம் பார்க்கல. திருப்பி 6:30 சில்லுகர் படி பார்த்து உங்களுக்கு ரெண்டு படத்தோட ரிவ்யூவையும் சும்மா ஒரு ஒரு 30 செகண்ட்ஸில் சொல்லிடுறேன். வாங்க போகலாம். ஆக்சுவலாக பாருங்களேன், டிக்கெட் ரேட் 80 ரூபீஸ் தான் போட்டிருக்கு. நம்ம பெங்களூரில் கூட டிக்கெட் ரேட் 150 ரூபாய் கம்மியாக படம் பார்க்க முடியாது. ஹாய் கைஸ், இப்போலாம் படம் பாட்டு வந்தோம். ஹீரோ பாட்டு வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ரிலேட்டடாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே படம் நல்லாயிருக்கு. ஒன்ஸ் ஒரு ஹீரோ அந்த பிளாட் வந்த பிறகு படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சொல்ல வந்து தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நாளாக என் மனசில் ஓடிக்கு இந்த விஷயம் என்னென்னா, எப்பயுமே இந்தியன்ஸ் வந்து எப்பயுமே உள்ள லேபர்ஸ்ன்னு தான் சொல்லி போர்ட்ரே பண்ணுறாங்க. அது நம்ம ஒரு அப்ராட் அதாவது ஒரு அப்ராட் கம்பெனியில் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு தெரியும். நம்ம இப்போ அப்ராட் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ணுறமா அப்போ நமக்கு தெரியும். ஸோ நான் ஃபீல் பண்ண விஷயம் படத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல ரொம்ப டச் ஆகிட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக ஸோ பிளாட் நல்ல பிளாட்டு, பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படம் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஹீரோ 1 விட ஹீரோ 2 வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மேபி. ஏன்னா இவர் ஃபுல்லாக ஹீரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டார். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு நம்ம ஒரு ஃபேண்டசி மூவி எதிர்பார்க்கலாம் ஹீரோ 2 வந்தால். ஸோ வாங்க நம்ம மெயினாக வந்து சில்லுக்கருப்பட்டி பார்க்க வாங்க, அதுக்கு போகலாம். 6:30 தான் படம். என்ன கிளம்பி இன்னொரு தேட்டருக்கு போகிறோம், படம் பார்த்து சில்லுக்கருப்பட்டி ரிவ்யூ இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஃபைனலாக வந்துட்டு பெங்களூர் வந்து கிளம்பி தேட்டரில் ஓடுது. ரேட்டு பாருங்கள், வெறும் 50 ரூபா தான் வருது. படம் பார்த்து படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க போகிறோம்.
பரவாயில்ல, ஒரு சின்ன படம் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கூட்டிட்டு இவ்வளோ மக்களை வந்து அது ஒசூர்ன்ற ஏரியாவில் கூட்டு உள்ளே வருவாங்கன்னு எதிரே பார்க்கலங்க. பார்க்கலாம், ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது. பார்க்கலாம், அவன் மதுரை இருந்தால் வெற்றி தேட்டரில் மங்காத்தா தீம் மியூசிக் ஓடிருக்கும். அது இல்லை, ஃபைனலாக படம் பார்த்துட்டோங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியல, நாலு கதை இருக்குங்க படத்தில். அதாவது ஒவ்வொரு கதைக்கும் ஒரு சின்ன சின்ன லிங்க் மட்டும் வச்சுருக்காங்க. லிங்க்னால் ஒரு சீனில் மட்டும் இந்த கதையோட அந்த கதையை கோர்த்து கோர்த்து கொண்டு கூட இருக்காது. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஃபஸ்ட் செக்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது. ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது காதலுக்கு வந்து மொழிகள் இல்லை, கண்கள் இல்லை, அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட்டை. அதுக்கடுத்து மேஜர் பாயிண்ட் செகண்ட் செக்மெண்ட், அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் செக்மெண்ட் வராங்க. ரியாலிட்டியை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணுறாருங்க. அப்படியே நமக்கு எதிரி எங்கேருந்து வரவேனா நம்ம லைஃப்பே நமக்கு நிறையா பாடம் கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த செக்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு அதை வந்து நம்ம எப்படி சொன்னோம்னா, எவ்ரி திங் வில் ஃபால் இன் அ கரெக்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தனுக்கு ஒரு தும்பர் இருக்கிறப்ப கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி அந்த செக்மெண்ட் மூவ் ஆகுது. அடுத்து வந்து இன்டர்வல், அங்கனக்குள்ள இன்டர்வல் வருது. ஸோ நம்ம அடுத்து மூவ் ஆகிறப்ப தேர்ட் செக்மெண்ட் வருது. தேர்ட் செக்மெண்ட் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு லேட் 55 அந்த நடக்கிற அந்த செக்மெண்ட் வருது தேர்ட் செக்மெண்ட்டு. அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது, கொஞ்சம் ஓகே ஓகே ஈஸாக இருக்குது. அட்லாஸ்ட் என்னோடய ஃபேவரேட், ரொம்ப ஃபேவரேட் வந்து ஃபைனல் செக்மெண்ட்டு. ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு சுமேனாவை, அவ்வளோ ஆக்டாக அந்த கேரக்டருக்கு சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சமுத்திரகனி ஆல்சோ ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நான் சமர் படம் பார்த்தப்போ வந்து சுமேனா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சாம்னஸ் அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சுமேனாவுக்கு வந்து நல்ல கேரக்டர் கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டேரக்டரோட கிளாரிட்டி ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் அந்த செகண்ட் செக்மெண்ட் அந்த ஃபோர்த் செக்மெண்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டங்க. அது செகண்ட் செக்மெண்ட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வருவாங்க. அதேமாதிரி ஃபைனல் செக்மெண்ட் வந்து ரியாலிட்டி எடுக்கணும், அதாவது ஒரு பர்சனல் லைஃப் ரியாலிட்டி எடுத்து எடுக்கணும். ஸோ அதையும் ரொம்ப கிளியராக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். பசங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ரைட்டு, ஃபேமிலிஸ் போய் பார்க்கலாம். ஃபேமிலிஸோடனே நீங்கள் கிட்ஸை கூட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதுக்காண்டி ஏ படம்னா அதுவும் கிடையாது. படம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக சித்திரமாக இருக்குது படம். போய் பாருங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் 1x2 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு திங், ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் கேமரா பிடிக்கிறவருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு படம் பார்க்குறதே பெரிய விஷயம் நாங்கள் இருக்கிறப்போ. ஸோ எனக்காண்டி நான் ஹொசூர் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக ரெண்டு படம் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர ரிவ்யூஸ்க்கு நாங்கள் இது திருத்திக்கிறோம். தேங்க்யூ, பாய்.